உடன் நினைவுக்கு வருவது ஹரோவில் வாகன மணி நேர வாடிக்கையாளர் சேவை அரச ஊழியர்களுக்கு ஆடை தொடர்பில் அமுலுக்கு வரும் சட்டம் அமெரிக்காவிலிருந்து கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வந்த சர்ச்சைக்குரிய பொருள் ஏமாற்று வேலை செய்யும் நிலையில் தமிழர் தலைமையை கடுமையாக சாடும் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிமணன் யாழ் கோண்டாவில் பகுதியை திடீரென சுற்றி வளைத்த ஏராளமான ராணுவம் நாடாளுமன்றத்தில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் உயர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் விசாரணையில் வெளியான முக்கிய தகவல் ஊடக பேச்சாளர் பதவிக்கு ஆபத்தா மறுக்கிறார் சுமந்திரன் தனியே ஓர் இனத்தினை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகின்ற யாப்பு திருத்தங்கள் வருவதென்பது ஆபத்து ஆனது ஹக்கீம் மக்கள் பணிக்கு அமைச்சு பதவிகள் தேவையில்லை அங்கஜன் ராமநாதன் பதில் மைத்திரிக்கு கொடுக்கப்படவுள்ள பதவி தயாசிரி தகவல் சிறை பிடிக்கப்பட்டுள்ள கப்பல் பாரசீக அரேபிய வளைகுடாவில் தொடரும் பதற்றம் அலுவலகங்களுக்கு வரும் அரசாங்க ஊழியர்கள் வாரத்தில் ஒருநாள் வெற்றிக்கு அல்லது உள்நாட்டு ஆடியை அணிந்து வர வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் தியாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான சட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு கிடைத்த அமைச்சு பதவி தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் நேற்றைய தினம் பேட்ரிக் கைத்தறை துடிகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜா அமைச்சர் தேசரி ஜெயசேகர பேட்ரிக் ஆடை அணிந்தே நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஆடை தொடர்பான சட்டம் இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட மூன்று பொதிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளன அதில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் என்ற போதைப்பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிஸ்கட் பேக்கெட் மற்றும் கையடக்க தொலைபேசி வடிவத்தினாலான கிருமி நீக்கி உபகரணத்தில் இந்த போதைப்பொருள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக சுங்கப்பிரிவின் பதில் இயக்குநர் சுனில் ஜாரட்னா தெரிவித்துள்ளாா் குறித்த பகுதியை பெற்றுக் கொள்வதற்காக எந்தவொரு டபரும் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்திற்கு வருகை தரவில்லை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்காக எத்தகைய ஏமாற்று வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள்தான் இன்று எமது தலைவர்களாக உள்ளார்கள் என்று சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கடுமையாக சாடியுள்ளார் கூற்றவாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாமனிதர் சின்னத்தம்பி சிவமகாராசாவின் நினைவு தினம் நேற்று தெல்லிப்பள்ளை கூட்டுறவு சங்க மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தாா் மாமனிதர் சிவமகராசா தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்தவையால் தான் தனது முதல் தெரிவின் போது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறவில்லை ஆனால் இன்றுள்ள எமது தலைவர்கள் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்காக ஏமாற்று வேலை செய்யக்கூடிய நிலையிலேயே உள்ளனர் மக்களின் உரிமை தேசியம் கொள்கைக்காக போராடுபவர்கள் அதே கொள்கைக்காக போராடி எம்மை விட்டு பிரிந்தவர்களையும் நினைவு கூற வேண்டும் அவ்வாறு செய்வதை நாம் அவர்களுக்கு செய்யும் நன்றிக்கடனில் ஒன்றாகும் இன்றைய நினைவு நாளில் எத்தனை பேர் கலந்து கொண்டு மாமனிதரை நினைவு கூறுகிறோம் எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் நேற்றிரவு ராணுவத்தினர் திடீர் சுற்றி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது ராணுவத்தினர் ஏராளமானவர்கள் கோண்டாவில் மேற்கு பகுதியில் குவிக்கப்பட்டு திடீர் சுற்றி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது அனைத்து வீதிகளிலும் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் ராணுவத்தினரின் மோட்டார் சைக்கிள் பிரிவினர் மற்றும் ஏராளமான ராணுவத்தினர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர் எனினும் இந்த திடீர் சுற்றிவளைப்புக்கான காரணம் தொடர்பில் ராணுவத் தரப்பினர் தகவல் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கன்னி அமர்வின் பின்னர் அரசியல் பிரமுகர்கள் பலர் ஜனாதிபதியை சந்தித்து கைலாகு கொடுத்துள்ளனர் நாடாளுமன்ற அமர்வின் தேநீர் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சமதன் முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரஃப்காஹிம் போன்றவர்கள் இவ்வாறு ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர் நாடாளுமன்ற நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதியின் பாரியார் அயோமா ராஜபக்ஷவும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு ஒருநாள் முன்னதாக புலனாய்வு பிரிவையும் பாதுகாப்பு பிரிவையும் சேர்ந்த உயர் உயரதிகாரிகளுக்கு ஒன்று இடம்பெறலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் நிலாந்த ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அவர் அதனை தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் திகதி மாலை நான்கு பதினைந்து மணிக்கு ஒன்று இடம்பெறலாம் என்று புலாய்வு தகவல் கிடைத்தது வெளிநாட்டு சஹா என தன்னை அழைத்த நபரொருவர் வாட்ஸ்அப் மூலம் இந்த எச்சரிக்கையை விடுத்தார் இருபத்தோராம் திகதியன்று அல்லது அதற்கு முன்னதாக சஹ்ரான் ஹாசிமும் தேசிய தவ்ஹீத் அமைப்பினரும் தாக்குதலை மேற்கொள்ள உள்ளனர் என அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீதும் இந்தியர்கள் அதிகமாக விஜயம் மேற்கொள்ளும் ஹோட்டலொன்றின் மீதும் தாக்குதல் இடம்பெறவுள்ளது என எச்சரிக்கப்பட்டது உடனடியாக இதுகுறித்து பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் மா அதிபருக்கும் ஏரிய முக்கிய அதிகாரிகளுக்கும் எச்சரித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அந்த எச்சரிக்கை நம்பகத்தன்மை மிக்கதாக காணப்பட்டது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நான் எதிர்பார்த்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரை மாற்றுவது குறித்து இதுவரையில் எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் போதும் இதுகுறித்து பேசப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளில் நாங்கள் ஏற்கனவே செய்த முயற்சிகளை ளமாக வைத்து நாங்கள் முன்னேறலாம் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் தனியே ஓர் இனத்தினை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகின்ற யாப்பு திருத்தங்கள் வருவது என்பது ஆபத்தானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் தெரிவித்தாா் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் எடுத்தடுப்பிலேயே தேர்தல் முறையில் மாற்றங்களை கொண்டு வருகின்ற போது சாதகமான சில அம்சங்கள் முற்றிலும் இல்லாமல் செய்யப்பட்டு அதன் மூலம் மிக பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமா என்பது குறித்து அச்சம் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கம் மக்களின் ஆணையை மதித்து உரிமைக்காகவும் அபிவிருத்திக்காகவுமே தனக்கு பதவிகளை வழங்கியுள்ளதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதித்தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நேற்று இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டார் அமைச்சர் ராஜாக அமைச்சர்களை கேட்டு மக்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை எனவும் அபிவிருத்தி சார்ந்த மக்கள் ஆணையே தனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் மக்கள் படிக்கு அமைச்சு பதவி தேவையில்லை எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேரவுக்கு ஒரு பதவியை வழங்குவது தொடர்பான இணக்கம் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கட்சியின் மத்திய சீர்குழுக் கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் குறித்து அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு யோசனைகளை முன்வைக்க குழு ஒன்றை நியமிக்கவும் சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது அந்த குழுவின் தலைவராக தொழிலமைச்சர் ஸ்ரீபாலடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் எது எப்படி போதிலும் தனக்கு வழங்கப்படவுள்ள பதவி குறித்து எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலசிறிசேர செய்தியாளர்களிடம் கூறினார் தனது பிராந்தியத்திற்குள் அத்துமுறி நுழைந்த குற்றச்சாட்டுக்காக ஐக்கியரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான கப்பலை இந்த வாரம் தடுத்து வைத்துள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட் கடலோர காவல்படை இரண்டு ஈரானிய மீனவர்களை கொன்றதாக கூறப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் குறித்த கப்பல் ஈரான் கடற்பிராந்தியத்தில் நுழைந்துள்ளது இந்த நிலையிலேயே இந்த கப்பல் ஈரானிய கடலோர காவல்படையினரால் கடந்த திங்கட்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சகம் நேற்று உறுதிப்படுத்தியது இதனிடையே அரசாங்கத்தின் தொலைக்காட்சியொன்று அமைச்சக அறிக்கையை மேற்கொள்ளிட்டு திங்கட்கிழமை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கப்பல் ஈரானின் எல்லைக் காவலர்களால் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் குழு வினர் நம் நாட்டின் கடலில் சட்டவிரோத போக்குவரத்தில் ஈடுபட்டமைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அதே நாளில் ஐக்கிய அரபு எமிரேட் காவலர்கள் இரண்டு ஈரானிய மீனவர்களை சுட்டுக் கொன்றனர் மற்றும் ஒரு படகையும் கைப்பற்றினர் இந்த சம்பவத்துக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வருத்தம் தெரிவித்துள்ளதுடன் புதன்கிழமை ஒரு கடிதத்தில் இழப்பீடு வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது என்றும் செய்தி வெளியிட்டுள்ளது பாரசீக அரேபிய வளைகுடா முழுவதும் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உடன் நினைவுக்கு வருவது ஹரோவில் வாகன மணி நேர சேவை